சரியா, கலெக்ஷனுங்கிறது என்னது? இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். கலெக்ஷனுங்கிறது ஒரு குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் நோன் அஸ் இட்ஸ் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறத பேசிட்டோம். இப்போ ரெண்டு மூணு வார்த்தை பேச வேண்டியிருக்கு. ஒன்று கலெக்ஷன் பற்றி பேச வேண்டியிருக்கு, இன்னொன்று கலெக்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று பற்றி பேச வேண்டியிருக்கு. அதெல்லாம் தனித்தனியாக பேசுவோம். சரியா, ரெண்டு வார்த்தை இருக்குது, கலெக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று கலெக்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரெண்டு ஒன்றும் இல்லை, ரெண்டு வேறு வேறு, ஆனால் ரெண்டு ஒரே ஏரியாவில் இருக்கிற டாபிக்ஸ் தான். இதை பேச வேண்டியிருக்கு. என்னங்க? என்ன சொல்லுவாங்க? அப்போ ஃப்ரேம் ஒர்க்னால் என்ன? பின்னாடி ஜாவாவில் நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. இப்போ ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பண்ணணும்னா செலினியம்ங்கிறத சொல்லலாம். ஸ்ப்ரிங் அப்படின்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது அட்வான்ஸ் ஜாவாவில். ஸ்ப்ரிங் பூட் அப்படின்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. ஹைபர்நேட் அப்படின்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. இப்படி நிறைய ஏரியாஸ் இருக்குதுங்க. இப்படி நிறைய ஏரியாஸ் ஃப்ரேம் ஒர்க்குங்கிற பேரில் இருக்குது. அப்போ அடுத்து என்ன கேள்வி வந்துடும்? ஃப்ரேம் ஒர்க்னால் என்ன அப்படிங்கிறது பேரே சொல்லி கொடுத்துரும். ஏற்கனவே ஒரு ஒர்க்கை ஃப்ரேம் பண்ணி நல்லா அலைன் பண்ணி நல்லா பக்காவாக நமக்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அப்போ ஃப்ரேம் ஒர்க்குனா என்னது? ஃப்ரேம் ஒர்க்குங்கிறது ஒரு டெவலப்பரோட வேலையை ஈஸி பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம்ஸ், குரூப் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறது சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ ஈஸி பண்ணுறதுனா என்ன பிரச்சனை வரும்? இதில் நிறைய ப்ரோக்ராமை ரெடி பண்ணி இதெல்லாம் நீ வச்சுக்கோப்பா, நீ வச்சுக்கோப்பா, நீ வச்சுக்கோப்பான்னு கொடுக்குறது தான் ஃப்ரேம் ஒர்க். அப்போ அந்த ப்ரோக்ராம்ஸ், அப்போ ப்ரோக்ராம்ஸுங்கிறது எதை சொல்லும்? இன்டர்ஃபேஸஸை சொல்லும், கிளாஸஸை சொல்லும். அப்போ அந்த இன்டர்ஃபேஸஸ் கிளாஸஸ்லாம் என்னென்ன, அதில் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது, அதை எப்படி எப்படிலாம் நான் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஒருத்தர் வந்ததுக்கு பிறகு தான் அவரால் எந்த ஃப்ரேம் ஒர்க்கையும் யூஸ் பண்ண முடியும். அப்போ ஃப்ரேம் ஒர்க்குங்கிறது நம்ம வேலையை ஈஸி பண்ணுறது தான். ஆனால் வேலையை ஈஸி பண்ணுறதுங்கிறது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இல்லை, நம்ம கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும். அப்படி கிரவுண்ட் ஒர்க் பண்ணினதுக்கு பிறகு தான் நீங்கள் அந்த வேலையை ஈஸி பண்ண முடியும். அப்போ எந்த கம்பெனிக்கு போனாலும் அவங்க என்ன ஃப்ரேம் ஒர்க் சொல்கிறாங்களோ அந்த ஃப்ளோ, நீங்கள் நாளைக்கு வேலைக்கு போவீங்க, ஸ்ப்ரிங்கில் ஒர்க் பண்ணுங்கம்பாங்க, ஸ்ப்ரிங் பூட்டில் ஒர்க் பண்ணுங்கம்பாங்க. அப்போ முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும்? ஃப்ளோ எந்தெந்த ப்ரோக்ராம் எந்த ப்ரோக்ராமை கால் பண்ணுது? ஏன்னா கண்டிப்பாக ஒரே ப்ரோக்ராம், ஒரே ஜாவா கிளாஸில் உங்களுக்கு அவுட் புட் வராது. அப்போ எந்தெந்த ப்ரோக்ராம் எந்தெந்த கிளாஸை கால் பண்ணுது, எந்த கிளாஸ் எந்த கிளாஸுக்கு போகுது, எந்த கிளாஸ் எந்த இன்டர்ஃபேஸை கால் பண்ணுது, இப்படி நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்குது. அந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஃப்ரேம் ஒர்க் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அப்படி இப்போ நம்ம பார்க்குறது கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க். இப்போ கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்னால் அப்போ இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் என்னென்னலாம் இருக்குது அந்த இன்ட்ரடக்ஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போது கலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேம் ஒர்க்னால் இதில் நிறைய இன்டர்ஃபேஸஸ் இருக்குது. ஒரு ஃப்ரேம் ஒர்க்லேயே பொதுவாக என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா நிறைய இன்டர்ஃபேஸஸ் இருக்கும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற கிளாஸஸ் இருக்கும். கண்டிப்பாக இன்டர்ஃபேஸ் இருந்தால் கிளாஸஸ் வேணும்ல, அப்போ தானே அதை யூஸ் பண்ண முடியும். அதனால் நிறைய கிளாஸஸ் இருக்கும். இதோடு சேர்ந்து ஒரு இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கே நிறைய கிளாஸ் இருக்கும். அப்போ என்ன கேள்வி வந்துடும்? ஒரு இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் போதாதா? எதுக்கு நிறைய கிளாஸ் வேணும்? அப்படி நிறைய கிளாஸ் இருந்துச்சுன்னா அப்போ ஒரு கிளாஸுக்கும் இன்னொரு கிளாஸுக்கும் இடையில் ஏதாவது ஒரு வித்தியாசம் இருந்தால் தானே இருக்கும். அப்போ ஒரே இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு கிளாஸுக்கு பதிலாக நீங்கள் நிறைய கிளாஸஸ், மல்டிப்புள் கிளாஸஸ் சொன்னீங்கன்னா அப்படி என்ன வித்தியாசம் இருக்கும், என்னால் அதை புரிஞ்சிக்க முடியல அப்படின்ற கேள்வி இருந்ததுன்னா அது சரி. அதில் என்ன வித்தியாசம் இருக்கும்னா வெளியில் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே மாதிரி தானே இருந்தாகணும். ஆனால் இன்டர்னலாக ஒவ்வொரு கிளாஸுக்குமான டேட்டா ஸ்ட்ரக்சர் டிஃபர் ஆகும். அப்போ டேட்டா ஸ்ட்ரக்சராக நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் தானே படிச்சுட்ருக்கோம், இதில் டேட்டா ஸ்ட்ரக்சருங்கிற வார்த்தையே எதுக்கு சொல்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி வந்துடுது. ஆமாம், இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். எப்படி படிச்சிருக்கோம்? டேட்டா ஸ்ட்ரக்சரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் அரே அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது டேட்டாவை கொண்டு போய் ஸ்ட்ரக்சராக வைக்கிறது, அவ்வளோதான் டேட்டா ஸ்ட்ரக்சர். அப்போ எப்படி வைக்க போகிறீங்க? இண்டெக்ஸ் பேஸில் வைக்க போகிறீங்களா, அசெண்டிங் ஆர்டரில் வைக்க போகிறீங்களா, டிசெண்டிங் ஆர்டரில் வைக்க போகிறீங்களா? மிச்சம் இருக்கிற ஸ்பேஸ், ஒரு அறையில் நாலு அஞ்சு ஸ்பேஸ் இருக்குது, ஒரு மூணு ஸ்பேஸ் வச்சதுக்கப்புறம் மிச்சம் ரெண்டு ஸ்பேஸ் இருக்குது, அது வேஸ்ட்டாக போகுமா இல்லை அது வேறு யாராவது யூஸ் பண்ணிக்கலாமா? அந்த டேட்டாவை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறது ஈஸியா கஷ்டமா? அப்படி ஈஸி பண்ணணும்னா என்ன பண்ணுறது? அதுதான் டேட்டா ஸ்ட்ரக்சர், அதுதான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் அப்படிங்கிறது. ஒரு கேள்விக்கு ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடையாது, ஒரே கேள்விக்கு மல்டிபிள் சொல்யூஷன்ஸ் இருக்குது. அப்படி மல்டிபிள் சொல்யூஷன்ஸ் இருக்கிறதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான்
இப்போ என்ன சொல்கிறது, கூகுள் சர்ச், கூகுளுங்கிறது நமக்கு தெரியும் ஒரு சர்ச் இன்ஜின், இதே மாதிரி யாகுங்கிறது ஒரு சர்ச் இன்ஜின், இதே மாதிரி டக்டக்கோங்கிறது ஒரு சர்ச் இன்ஜின். இப்போ மூணு சர்ச் இன்ஜின் இருக்குது, மூணு சர்ச் இன்ஜின்லேயும் போயிட்டு நான் ஒரே விஷயத்தை தான் போய் தேடுறேன். இப்போ மூணு சர்ச் இன்ஜின்லேயும் போயிட்டு தமிழ்நாடுன்னு டைப் பண்ணுறேன். இப்படி தமிழ்நாடுன்னு டைப் பண்ணால் இவங்க இந்த இவங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, கரண்ட் நியூஸ் அதுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க. இந்த பக்கம் தமிழ்நாடோட விக்கிபீடியா மேப் காமிக்கிறாங்க. இந்த பக்கம் தமிழ்நாடுங்கிறது ஒரு கவர்மெண்ட் இருக்குங்கிறதுனால தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் சைட் அதை காமிக்கிறாங்க. இது இவங்களோட அல்காரிதம், இவங்க இந்த மாதிரி ஆர்டரில் நம்ம டிஸ்பிளே பண்ணலாம், நம்மக்கிட்ட இதை இதை பற்றின டேட்டாவை எடுத்து நம்ம இப்படி கொடுக்கலாம் அப்படின்னு இவங்க கொடுக்குறாங்க. இதே தமிழ்நாடு எடுத்துகிட்டு யாகுவுக்கு போகிறேன், யாகுவில் போய் தமிழ்நாடுன்னு கொடுக்குறேன், அவங்க வேறு காமிக்கிறாங்க. இந்த பாருங்கள், தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் போஸ்ட் பண்ணுறது வேறு ஒரு நியூஸ், அதாவது லேட்டஸ்ட் ஏதோ ஒரு நியூஸ் எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் தமிழ்நாடு லேட்டஸ்ட் நியூஸ் காமிக்கிறாங்க. நான் இவங்க விக்கிபீடியா இவங்க என்ன காமிச்சாங்க, விக்கிபீடியாவை சைட்டில் காமிச்சாங்க தமிழ்நாடுன்னு கொடுக்கும்போது, கவர்மெண்ட் சைட்டை ஃபஸ்ட்டு காமிச்சாங்க, அதுக்கு கீழே விக்கிபீடியா வருது. யாகு என்ன பண்ணுறாங்க, முதலே விக்கிபீடியாவை கொடுக்குறாங்க, அதுக்கப்புறமா தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட் வருது, அதுக்கப்புறமா நியூஸ் பேப்பர் நியூஸ் வருது தமிழ்நாடு. இது யாகுவோடது. அப்போ இவங்க ஒரு அல்காரிதம், ஒரே டேட்டாவை எப்படி எப்படிலாம் டிஸ்பிளே பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இவங்க ஒரு அல்காரிதம் ஃபாலோ பண்ணுறாங்க. சரியா? இப்போ தமிழ்நாடு நீங்கள் போய் பார்த்தா இவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட சைட்லேருந்து எடுத்து காமிக்கிறாங்க. மேப்பை எதுலேருந்து எடுத்து காமிக்கிறாங்க, இவங்க கூகுள் மேப்பை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, ஓப்பன் மேப் ஸ்ட்ரீட், ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப் இல்லை ஓப்பன் மேப், அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து மேப்பை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் விக்கிபீடியாவுக்கு போகிறாங்க, அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு போகிறாங்க. இது ஒவ்வொருத்தரோட அப்ரோச், ஒரே டேட்டாவை எப்படி எப்படிலாம் காட்டலாங்கிறதுக்கு ஒரு அப்ரோச் தான் வச்சுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. இதே தான் நம்ம எங்கே பார்த்தோம், இதே மாதிரியான ஒரு அப்ரோச் தான் சர்ச்சிங் சார்ட்டிங்கிலலாம் பார்த்தோம். அப்போது சார்ட்டிங்கில் பபுள் சார்ட்டுன்னு ஒன்று இருக்குது, இன்சர்ஷன் சார்ட்டுன்னு ஒன்று இருக்குது, இதெல்லாமே மெர்ஜ் சார்ட்டுன்னு ஒன்று இருக்குது, இது எல்லாமே டேட்டா ஸ்ட்ரக்சர் தான். எப்படி ஒரு டேட்டாவை ஆர்டர் பண்ணுறது, எப்படி ஒரு டேட்டாவை கொண்டு போய் வைக்கிறது அப்படின்னு பார்க்குறது தான். அதே தான் கலெக்ஷன்லேயும் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ கலெக்ஷன்லேயும் கலெக்ஷனுங்கிறது ஒரு ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லிட்டோன்னா, அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் கண்டிப்பாக இன்டர்ஃபேஸஸ் இருக்கும், கிளாஸஸ் இருக்கும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற கிளாஸஸ் இருக்கும், இன்டர்னல் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் டிஃபர் ஆகும். சரி, அப்போது இதுதான் கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க் பற்றின அண்டர்ஸ்டாண்டிங். சரியா? அப்போது இதில் என்னென்ன அப்போ இன்டர்ஃபேஸஸ் இருக்குது, முதல்ல இன்டர்ஃபேஸஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற கிளாஸஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், அதான் கரெக்டாக இருக்கும். அப்போ இன்டர்ஃபேஸஸ்ங்கிறது செட் ஆஃப் ரூல்ஸ், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ கலெக்ஷன்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது, இதுதான் பேஸ் இன்டர்ஃபேஸ் ஃபார் என்டையர் கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க். சரி, அப்போ இந்த இன்டர்ஃபேஸுக்கு கீழே இப்போ உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன், இன்டர்ஃபேஸுக்கு சப் இன்டர்ஃபேஸஸ் இருக்கலாமா? இருக்கலாம். அப்போ இன்டர்ஃபேஸஸ்க்கு சப் இன்டர்ஃபேஸஸ் இருக்கலாம். அப்படி கலெக்ஷன் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் கலெக்ஷன் இன்டர்ஃபேஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி சப் இன்டர்ஃபேஸஸ் வச்சுருக்காங்க. என்னெல்லாங்க வச்சுருக்காங்க, அஃபிஷியல் சைட்லேயே போய் பார்த்துடலாம் கலெக்ஷனுக்கு என்னென்ன சப் இன்டர்ஃபேஸஸ் வச்சுருக்காங்க. சரியா? சும்மா இதிலேயே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். சி ஆல்சோ அப்படின்னு பெருசாக ஒன்று கொடுத்துருக்காங்க, மெத்தட் சம்மரிலாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இதில் நிறைய இது சப் இன்டர்ஃபேஸஸாக இருக்கலாம். இப்போ செட் லிஸ்ட் மேப் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்கல்ல, இதில் இருக்கலாம். சரி, இவங்க கொடுத்துருக்காங்களா பார்ப்போம், அப்படி இல்லைனா நம்ம வேற எங்கேயாவது தேடி பார்த்துக்கலாம். ஏன்னா இவங்க மெத்தட்ஸ்க்கு போயிட்டாங்க, மெத்தட்ஸ்க்கு கீழே பொதுவாக கொடுத்துருக்க மாட்டாங்க. இதில் இல்லை, கலெக்ஷன் கீழே டைரெக்டாக இவங்களோட அஃபிஷியல் சைட்டில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, சப் இன்டர்ஃபேஸஸ் ஆல் நோன் சப் இன்டர்ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்களா? கலெக்ஷனோட சப் இன்டர்ஃபேஸஸ் பீன் கான்டெக்ஸ்ட் பிளாக்கிங் டிக்யூ பிளாக்கிங் கியூ டிக்யூ லிஸ்ட் நேவிகபிள் செட் கியூ செட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா? இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணுங்கிற தேவையில்லை, ஏன்னா எல்லாமே ரொம்ப பெரிய அப்படியே டே டு டே யூஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. இதில் முக்கியமானது நம்ம பார்க்கணும். அப்போ முக்கியமானது இதில் லிஸ்ட், முக்கியமானது இதில் செட். செட்டு பார்க்கும்போதே நேவிகபிள் செட் பார்த்துருவோம். சரியா? சார்ட்டட் செட் நேவிகபிள் செட் பார்த்துருவோம். கியூ, இந்த மூணுலேயும் முக்கியமானது லிஸ்ட் செட் கியூ. இதுதான் இந்த மூணுலேயும் முக்கியமானது, ஒன்று லிஸ்ட், இன்னொன்று செட், இன்னொன்று கியூ.
சரியா அப்போ கலெக்ஷன் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, செட்டுன்னு ஒன்று இருக்குது, கியூன்னு ஒன்று இருக்குது. இந்த மூணுமே முக்கியமானது. இந்த மூணில் இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. சரி, அப்போ இந்த ஒரு இன்டர்ஃபேஸுக்கு சப் இன்டர்ஃபேஸஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? சப் இன்டர்ஃபேஸஸ்னு ஒன்று ஏன் நம்ம படிக்க வேண்டிய தேவை இருக்கும்? இன்டர்ஃபேஸ் இருக்குது, ரூல்ஸ் இருக்குது, அதில் ஏன் நான் சப் இன்டர்ஃபேஸஸ்னு ஒன்று படிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணிக்கலாம். கரெக்ட், சப் இன்டர்ஃபேஸஸ் வச்சு. கரெக்ட். அப்போ இந்த சப் இன்டர்ஃபேஸஸ்க்கு அதுக்குன்னு கொஞ்சம் ரூல்ஸ் தனியாக இருக்குமோ? கலெக்ஷன் ரூல்ஸோடு சேர்ந்து லிஸ்ட்டுக்கு கொஞ்சம் தனி ரூல்ஸ், செட்டுக்கு கொஞ்சம் தனி ரூல்ஸ், கியூவுக்கு கொஞ்சம் தனி ரூல்ஸ் இருக்குமோ? ஆமாம், இருக்குது. அப்போ அந்த ரூல்ஸ்லாம் என்னென்ன? சரி, அந்த ரூல்ஸ்லாம் என்னென்னு தெரியறதுக்கு முன்னாடி இந்த கலெக்ஷனுக்கான ரூல்ஸே நீங்கள் என்னென்னு சொல்லவே இல்லையே. கலெக்ஷனுக்கு முதல்ல என்னென்ன ரூல்ஸ் எல்லாம்? ஓகே, இன்டர்ஃபேஸுங்கிறது நிறைய ரூல்ஸ் வச்சுருப்பாங்க, கான்ட்ராக்ட் இதெல்லாம் ஓகே. கலெக்ஷனுக்கான ரூல்ஸ் என்னென்ன? அப்போ அதில் இருக்கிற மெத்தட்ஸ்லாம் என்னென்ன? ரொம்ப பேசிக்கான விஷயந்தான் இருக்கும் கலெக்ஷனுக்கான. நம்ம பார்த்தாலே புரிகிற மாதிரி இருக்கும். வாட் இஸ் கலெக்ஷன்? கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். அப்போ ஒரு கலெக்ஷனில் நான் போய் ஒரு ஆப்ஜெக்டை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கணுமா வேண்டாமா? கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்னால் எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, இப்போ கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் போய் துணி வாங்குகிறேன், நிறைய ட்ரெஸ் மெட்டீரியல் வாங்குகிறேன், சரியா? ஏற்கனவே என்கிட்ட வந்து ஒரு பேக் இருக்குது, அந்த பேக்கில் ஏற்கனவே ஒரு நாலு செட்டு ட்ரெஸ்ஸை நான் எடுத்து வச்சுருக்கேன், கரெக்டா? அப்படி நாலு செட்டு ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுட்டு இப்போ இன்னொரு ஒரு செட்டை நான் அதில் ஆட் பண்ண முடியுமா? முடியாதா? அஞ்சாவதாக நான் ஒரு செட்டு வாங்க முடியுமா? முடியாதா? ஒரு செட்டு ட்ரெஸ் நான் வாங்க முடியும்ல, அதான் ஆடி. சரி, இந்த அஞ்சு செட்டை எடுத்துகிட்டு வந்துட்டேன், அஞ்சு செட்டு ட்ரெஸ் இப்போ என்கிட்ட இருக்குது, சரியா? நான் என்னோடய அண்ணனையோ அக்காவையோ தம்பி யாரையோ ஒருத்தரை என் கூட அவங்களும் பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்காங்க. அப்போ அவங்க தனியாக ஒரு நாலு செட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்போ இது ரெண்டையும் ஒரே பேக்கில் போட்டு இப்போ முதல்ல நான் என்ன பண்ணேன், ஆடுங்கிற ஆக்ஷன் பண்ணேன், ஒரே ஒரு செட்டை இன்க்ளூட் பண்ணேன். இப்போ என்கிட்ட இங்கே ஒரு நாலு செட்டு ட்ரெஸ் இருக்குது, இங்கே ஒரு அஞ்சு செட்டு ட்ரெஸ் இருக்குது. இது ரெண்டையும் ஒன்றா சேர்க்குறது ஆட் ஆல், அவ்வளோதான். ரெண்டு செட்டு ட்ரெஸ்ஸையும் நான் ஒன்றா சேர்க்குறேன், அவ்வளோதான், சரியா? இது ஆட் ஆல். அதே மாதிரி இப்போ நான் வந்து எதையுமே வாங்கலை, ஒரு பேஸ்கெட் எடுக்கிறேன், ஒரு கடைக்கு போகிறேன், அந்த பேஸ்கெட்டில் ஏதோ ஒன்று இருக்குது, அதெல்லாம் எடுத்து வெளியில் வச்சுட்டு அந்த கூடையை நான் வந்து ஃப்ரீ பண்ணுறேன், அதான் கிளியர். அதில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் எடுத்து வெளியில் வீட்டுக்கு வாங்கிட்டு வரேன். வீட்டுக்கு ஒரு பேக்கில் எனக்கு தேவையான காய்கறி பழம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அந்த பேக்லேருந்து எடுத்து வச்சுட்டேன்னா அந்த பேக்கை கிளியர் பண்ண தான் இருமா? அதான் கிளியர். அப்போ ஆட் நமக்கு தெரியும், ஆட் ஆல் தெரியும், கிளியர் தெரியும், தியரிட்டிக்கலாக தெரியும். தெரியும் தெரியும்னா இதெல்லாம் நமக்கு செய்ய தெரியாது, தியரிட்டிக்கலாக தெரியும். இப்போ நான் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன், வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தோடனே தக்காளி வாங்க சொன்னனே, வாங்கினியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கண்டெயின்ஸ், நான் சொன்ன ஆப்ஜெக்ட் நீங்கள் வச்சுருக்கிற கலெக்ஷனில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் கண்டெயின்ஸ், சரியா? கண்டெயின்ஸ் ஆல் அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு பெரிய செட்டு நம்மக்கிட்ட கொடுத்து விட்ருக்காங்க. எப்படி? எனக்கு வந்து ஒரு பிஸ்கட் பாக்கெட்டும் ஒரு சாக்லேட்டும் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், அது எல்லாமே இருக்கா அப்படிங்கிறது தான் கண்டெயின்ஸ் ஆல். இப்போ இந்த பேரை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும், இது ஒரு கலெக்ஷனில் ஆட் பண்ணுறது, ஒரு கலெக்ஷனில் இன்னொரு செட் ஆஃப் கலெக்ஷன், இன்னொரு செட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஆப்ஜெக்ட்ஸை ஆட் பண்ணுறது, அந்த பேக்கை கிளியர் பண்ணுறது, அதில் அந்த பேக்கில் நம்ம சொன்ன டேட்டா ஒரு ஐட்டம் இருக்கான்னு பார்க்குறது, நம்ம சொல்கிற நிறைய ஐட்டம்ஸ் இருக்கான்னு பார்க்குறது. இந்த க்வெஸ்டின் மார்க், இந்த டேகு இதெல்லாம் ஒரி பண்ணிக்காதீங்க, இந்த ப்ராக்கெட்டையே கூட ஒரி பண்ணிக்காதீங்க. இந்த சொல்கிற கதை புரியுதா? அந்த கதையே புரியலைன்னா கண்டிப்பாக க்வெஸ்டின் கேளுங்க. அதே மாதிரி நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், நான் ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு கலெக்ஷன் வச்சுருக்கேன், என்கிட்ட ஒரு கலெக்ஷன் இருக்குது, என்கிட்ட இருக்கிற கலெக்ஷனும் உங்கள்கிட்ட இருக்கிற கலெக்ஷனும் சேமா? நீங்கள் அதை இதில் கிராசரி ஐட்டம்ஸில் பார்த்துக்கலாம், காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸில் பார்த்துக்கலாம், நம்மகிட்ட இருக்கிறதும் அவங்கக்கிட்ட இருக்கிறதும் ஒன்றா தான் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம், புக்ஸில் பார்த்துக்கலாம், கலெக்ஷன் மூவி கலெக்ஷன். என்கிட்ட ஒரு பத்து படம் நான் பார்த்து பத்து படத்தையும் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் ஒரு பத்து படம் பார்த்து வச்சுருக்கீங்க, அந்த பத்தும் இந்த பத்தும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்க்குறது, இதெல்லாம் நீங்கள் பார்க்குறது, அதான் ஈக்குவல்ஸ். ஹேஷ் கோட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஒவ்வொரு கலெக்ஷனுக்கான ஹேஷ் கோட் அதை தனியாக வேணாலும் பார்த்துக்கலாம். இசிஎம்டி, உள்ள பேகு எம்டியாக இருக்கா இல்லை உள்ளே ஏதாவது ஐட்டம் இருக்கா, அதில் ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறது தான் இஸ் எம்டி. ஐட்ரேட்டர்,
parallel stream இதெல்லாம் தனியா பாப்போம் எங்கயோ எக்கோ அடிக்குது நான் மியூட் பண்ணிக்கிட்டுமா சரி இதெல்லாம் தனியா பாப்போம் சரியா அடுத்து remove all இது ஆட் இருக்குல்ல இப்ப நான் ஒரு செட் Dress எடுத்து வைக்கிறேன் இல்ல இது வேண்டாம் இது உனக்கு நல்லா இல்ல அப்படினே என் தம்பி சொல்றாரு உடனே நான் அதை எடுத்து வெளியில வச்சறேன் remove அதே மாதிரி remove all நான் ஒரு நாலஞ்சு ஐட்டம் வீட்டுக்கு தேவைப்படுவோம் அப்படினு எடுத்து வைக்கிறேன் இது எல்லாமே வீட்ல இருக்கு அப்படி மொத்தமா அதுல இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் எடுத்து வெளியில வைக்கிறது remove all retain all எனக்கு வேணும்ங்கறது மட்டும் retain பண்றது size அரேல லெந்த் பார்த்தமா அரேல ஸ்ட்ரிங்லலாம் லெந்த் பார்த்தமா இங்க அதுக்கு லெந்த் னு பேர் கிடையாது கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு சைஸ் னு பேர் அதே தான் சொல்லுவோம் நம்பர் என்னங்கறது சொல்லுவோம் ஆனா அதுக்கு பேர் சைஸ் இந்த ஸ்ப்ளிட்ரேட்டர் ஐட்ரேட்டர் இதெல்லாம் ஒன்னா டிஸ்கஸ் பண்ணுவோம் சில நேரத்துல எனக்கு என்னோட கலெக்ஷன அரேவா மாத்த வேண்டிய தேவை இருந்துச்சுனா நான் அரேவா மாத்துறதுக்கு 2 அரே அப்படிங்கற மெத்தட் இப்ப இது வரைக்கும் சொல்லி இருக்கிறதுல உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கு என்னென்ன வேகா இது ரொம்ப புரியாத மாதிரி தான் இருக்கு அப்படின்னு என்னென்னலாம் இருக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சா இதுல ஏதாவது க்வெஸ்சன் இருந்தா சொல்லுங்க சரி அப்போ ஓரளவு ஐடியா கிடைச்சிருச்சு கலெக்ஷன்ல ஆட் பண்ணலாம் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் ஆட் பண்ணலாம் கிளியர் பண்ணலாம் எம்டியா இருக்கான்னு பார்க்கலாம் நான் சொல்ற ஆப்ஜெக்ட் இருக்கான்னு பார்க்கலாம் ஒரு ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணலாம் ஒரு செட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை ரிமூவ் பண்ணலாம் நம்மகிட்ட இருக்கிற கலெக்ஷனும் இன்னொருத்தர் கிட்ட இருக்கிற கலெக்ஷனும் ஈக்குவலான்னு பார்க்கலாம் நம்ம கலெக்ஷன் எம்டி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் அரைவா மாத்தனா அரைவா மாத்தலாம் இதுதான் பேஸ் அப்போ இந்த பேஸ் வந்து எல்லா இதெல்லாம் எங்கே இருக்குது இந்த மெத்தட்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது கலெக்ஷன் இன்டர்ஃபேஸில் இருக்குது அப்போ இந்த இன்டர்ஃபேஸ் தான் பேஸ் இன்டர்ஃபேஸ்னு சொல்லிட்டோன்னா கலெக்ஷனில் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா கிளாஸ்லேயும் இந்த மெத்தட்ஸ்க்கான டெஃபினிஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அவ்வளோதான் அப்போது இந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற கிளாஸஸ் என்னென்ன இருக்குது இப்போ இந்த மெத்த இப்போ இன்டர்ஃபேஸஸ் சொல்லிட்டாங்களா இந்த இன்டர்ஃபேஸ் தானே இது இப்போ இதெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்துருக்கோம் கலெக்ஷனுங்கிற இன்டர்ஃபேஸில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம் இதெல்லாம் கலெக்ஷன் இன்டர்ஃபேஸில் இருக்கிற மெத்தட்ஸ் அப்போது இந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற கிளாஸஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த கிளாஸஸ் எல்லாம் இப்போ படிக்க ஆரம்பிச்சிடலாம் சரி அப்போ இந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற கிளாஸ் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம போய் பார்த்தோன்னா என்ன கொடுத்துருக்காங்க ஆல் நோன் இம்ப்ளிமெண்டிங் கிளாஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா இவ்வளோ கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க இவ்வளோ கிளாஸா அப்படின்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்குது ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் இவங்க என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத போய் பார்ப்போம் சரியா இப்போ இதை படிக்க ஆரம்பிப்போம் இந்த ரூட் இன்டர்ஃபேஸ் இந்த கலெக்ஷன் ஐடியா இருக்குது இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு படித்தது கலெக்ஷனோட ரூட் இன்டர்ஃபேஸ் ஏ கலெக்ஷன் ரெப்ரசன்ஸ் ஏ குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இப்போ வாசிக்கிறதுல எது புரியலைனாலும் கேட்டுருங்க கலெக்ஷனுங்கிறது ஒரு குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அந்த ஆப்ஜெக்ட்ஸுக்கு என்ன பேராம் எலமெண்ட்ஸ்னு பேராம் நோன் அஸ் இட்ஸ் எலமெண்ட்ஸ் சம் அதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை வாசிக்க வேண்டியிருக்கு இப்போதைக்கு இதுக்கு அடுத்த வரி இருக்குல்ல சரியா இந்த வரி இருக்குல்ல இந்த ரெண்டு வரியை இப்போதைக்கு விட்டுறேன் பின்னாடி அதை டிஸ்கஸ் பண்ணுவோம் அதுக்கு அடுத்த வரியை வாசிக்கிறேன் தி ஜேடிகே டஸ் நாட் ப்ரொவைட் எனி டைரக்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஆஃப் திஸ் இன்டர்ஃபேஸ் என்னங்க இப்படி சொல்லிட்டாங்க ஜேடிகே டஸ் நாட் ப்ரொவைட் எனி டைரக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் என்ன அர்த்தம் கிளாஸஸ்னு அர்த்தம் ஜேடிகே டஸ் நாட் ப்ரொவைட் எனி டைரக்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஆஃப் திஸ் இம்ப்ளிமெண்டேஷன்னா கிளாஸ் அதான் இம்ப்ளிமெண்ட்ஸ் கீவேர்டே எந்த கிளாஸும் கிடையாது இந்த கலெக்ஷன் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இட் ப்ரொவைட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் எதுவும் இட்டுங்கிறது எது ஜேடிகே ஜேடிகே ப்ரொவைட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஆஃப் மோர் ஸ்பெசிஃபிக் சப் இன்டர்ஃபேஸஸ் லைக் செட் அண்ட் லிஸ்ட் செட்டுன்னு ஒரு சப் இன்டர்ஃபேஸ் இருக்குது லிஸ்ட்டுன்னு ஒரு சப் இன்டர்ஃபேஸ் இருக்குது அதுக்கு வேணால் டைரக்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க மற்றபடி கலெக்ஷன் இன்டர்ஃபேஸுக்கு டைரக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போது அப்போது ஏன் சப் இன்டர்ஃபேஸஸ்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னா சப் இன்டர்ஃபேஸஸ்னால் அப்போ தனியாக அதுக்குன்னு ரூல்ஸ் உண்டா செட்டுக்குன்னு ரூல்ஸ் தனியாக உண்டா லிஸ்ட்டுக்குன்னு ரூல்ஸ் தனியாக உண்டா ஆமாம் உண்டு அப்போ நான் எப்படிங்க புரிஞ்சுக்கிடுறது முதல்ல ஈஸியானது லிஸ்ட்
லிஸ்ட்னா என்னங்கிறது சொல்கிறேன். லிஸ்ட்டுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் கிராசரி லிஸ்ட்டு தான், வீட்டுக்கான மளிகை சாமான் லிஸ்ட்டு தான் லிஸ்ட். இப்போ மளிகை சாமான் லிஸ்ட்டுனா என்னென்னு புரிஞ்சுக்கிறது, நான் கடைக்கு போகிறேன் இப்போ இன்றைக்கி, நாளையிலேருந்து லாக்டவுன், இன்றைக்கி கடைக்கு போ, நாலு முட்டை வாங்கிக்கோ, ஒரு கிலோ தக்காளி வாங்கிக்கோ, இந்த மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்கல்ல, இதை இதெல்லாம் வாங்கிக்கோ, கத்திரிக்காய் வாங்கிக்கோ, வெண்டைக்காய் வாங்கிக்கோ, மட்டன் வாங்கிக்கோ, இந்த மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்கல்ல. இப்போ ஒரு முட்டை தான் வாங்கணுமா, நாலு முட்டை வாங்கலாமா? நாளையிலேருந்து லாக்டவுனில் வாங்கலாம், ரிப்பீட் ஆகலாம். அப்போது லிஸ்ட்டுங்கிறது, இப்போ நான் கடைக்கு போகிறேன், நான் வந்து இது கொடுங்க, அது கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்கன்னு போய் கேட்குறேன், அப்போ கடைக்காரர் என்ன ஆர்டரில் கொடுப்பாரு? நான் கேட்குற ஆர்டரில் எனக்கு எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் கொடுப்பார். நான் ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பேன், ஒரு கிலோ தக்காளி, அரை கிலோ கத்திரிக்காய், நாலு முட்டை, இந்த மாதிரி நான் ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கேன். அந்த லிஸ்ட்டை நான் வாசிக்கிறேன், நான் வாசிக்க கடைக்காரர் எடுத்து வச்சுட்டே இருக்கார். அப்போ லிஸ்ட்டோட பேசிக் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, இன்செர்ஷன் ஆர்டர் இஸ் மெயின்டைன்ட். நான் என்ன கேட்குறேனோ அந்த ஆர்டர் மெயின்டைன் ஆகும் அப்படிங்கிறது தான் லிஸ்ட்டோட பேசிக் ப்ராப்பர்ட்டி. சரியா? நான் கேட்குற ஆர்டரில் வருமே தவிர அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்லேயோ அசெண்டிங் ஆர்டர்லேயோ டிசெண்டிங் ஆர்டர்லேயோ இல்லை. நான் என்ன ஆர்டரில் கேட்குறேனோ, நான் என்ன ஆர்டரில் அவர்கிட்ட ஆப்ஜெக்ட்ஸை இன்சர்ட் பண்ணுங்கள் எடுத்து வைங்கன்னு கேட்குறேனோ, அந்த ஆர்டரில் கடைக்காரர் எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பார். அடுத்து என்ன வேணும், அடுத்து என்ன வேணும்னு கேட்டு கடைக்காரர் எடுத்து வச்சுட்டே இருப்பார். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி லிஸ்ட்டோட இன்னொரு ப்ராப்பர்ட்டி, உங்கள்கிட்ட சொன்னேன் நாலு முட்டை வாங்கலாமான்னு, டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் ஆர் டூப்ளிகேட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் அலவுட். இது ரெண்டும் லிஸ்ட்டோட பேசிக் ப்ராப்பர்ட்டி. இது எதோட சைல்டு இன்டர்ஃபேஸ், கலெக்ஷனோட சைல்டு இன்டர்ஃபேஸ். அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க, நம்ம இதை வாசித்தாலே புரிஞ்சிடும். இந்த பாருங்கள் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, சம் கலெக்ஷன்ஸ் அலோ டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ். ஆமாவா? சம் கலெக்ஷன்ஸ் அலோ டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ். சரி, அதே மாதிரி சம் ஆர் ஆர்டர்ட். இந்த ரெண்டு பாயிண்ட்டு தான் இப்போ நம்ம லிஸ்ட்டை பற்றி படித்தது. இது டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் அலோ பண்ணும், ஆர்டரை மெயின்டைன் பண்ணும், இன்செர்ஷன் ஆர்டரை மெயின்டைன் பண்ணும். இது லிஸ்ட். அடுத்து நம்ம படிக்க போகிறது செட். அப்போது செட்டுனா என்னது? செட்டுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் மேத்தமெட்டிக்கல் செட்டு. மேத்தமெட்டிக்கல் செட்டுனா எப்படி புரிஞ்சுக்கிட்டுறது? ஸ்கூலில் படிச்சிருப்போமே, கணங்கள் அப்படின்னு இதுக்கு தமிழில் பேர். இப்படி தமிழ் பேசுகிறவங்க எத்தனை பேர், தெலுங்கு பேசுகிறவங்க எத்தனை பேர், ஹிந்தி பேசுகிறவங்க எத்தனை பேர், அப்போ ஹிந்தி தமிழ் தெலுங்கு மூணு பேசுகிறவங்க எத்தனை பேர், தமிழும் தெலுங்கும் மட்டும் பேசுகிறவங்க எத்தனை பேர், இதானே செட். வென் டயக்ராம், யூனியன் பி, ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி, இப்படிலாம் எடுக்கிறது. கரெக்ட், பரவாயில்லையா, நல்லா ஞாபகம் வச்சுருக்கீங்களே. இதுதான் செட். அப்போ ஒரு நிமிஷம் நான் மியூட் பண்ணிக்கிட்டுமா? அப்போ செட்டுங்கிறது மேத்தமெட்டிக்கல் செட். அப்போ மேத்தமெட்டிக்கல் செட்டில் என்னென்னா, உள்ளே போய் நிற்கிறவங்க ஒரு சர்க்கிள் போட்டு உள்ளே போய் நில்லுங்கன்னா, அதில் எப்படி ஆர்டர், யார் முதல்ல நின்னாங்க, ரெண்டாவது நின்னாங்க, மூணாவது நின்னாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு வரிசையாக நிற்க சொன்னோன்னா பரவாயில்ல, ஒரு சர்க்கிள் போட்டு உள்ளே நிற்கிறவங்கெல்லாம் ஆர்டர் கண்டுபிடிக்க முடியாதுல்ல. அப்போ முதல் ப்ராப்பர்ட்டி செட். செட்டோட முதல் ப்ராப்பர்ட்டி நோ இன்செர்ஷன் ஆர்டர் இஸ் மெயின்டைன்ட். ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி செட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், செட் இப்போ மேத்தமெட்டிக்கல் செட்டில் டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. அவர் தமிழ் பேசுகிறாருன்னா தமிழ் மட்டும்தான், தமிழும் தெலுங்கும் பேசுனாருனா இங்கே நிற்பார், தெலுங்கு மட்டும் பேசுனா இங்கே நிற்பார், இங்கேயும் நிற்பேன் இங்கேயும் நிற்பேன் அப்படின்னு ஒருத்தர் நிற்க மாட்டார். அப்போது செட்டோட இன்னொரு ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி நோ டூப்ளிகேட்ஸ் ஆர் அலவுட். மேலே இருக்கிற ரெண்டையுமே செட்டு காலி பண்ணிடும். சரியா? நோ இன்செர்ஷன் ஆர்டர் இஸ் மெயின்டைன்ட், நோ டூப்ளிகேட்ஸ் ஆர் அலவுட். இது ரெண்டுமே செட்டுக்கானது. எக்ஸாம்பிள் இதுக்கு மேத்தமெட்டிக்கல் செட்டு வச்சுக்கோங்க, இல்லைனா பிளேயிங் கார்ட்ஸ் அதை வச்சுக்கோங்க, சீட்டுக்கட்டு, அதில் ஜோக்கர் தவிர மீதி இருக்கிற எல்லா இதுவும். கண்டிப்பாக சீட்டுக்கட்டு ஆர்டராகவும் வீட்டில் அடிக்க வைக்க மாட்டோம், கண்டிப்பாக அதில் டூப்ளிகேட்ஸும் கிடையாது. அதுதான் செட். அப்போ அந்த மாதிரி எனக்கு ஒரு கலெக்ஷன் தேவைன்னா நான் செட்டுங்கிற இன்டர்ஃபேஸுக்கு போகலாம். எனக்கு இல்லை டூப்ளிகேட்ஸ் வேணும், இன்செர்ஷன் ஆர்டர் மெயின்டைன் ஆகணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா, நான் லிஸ்ட்டுங்கிற இன்டர்ஃபேஸுக்கு போகலாம். அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம வாசித்தோன்னா சம் கலெக்ஷன்ஸ், இப்போ நம்ம திரும்ப போய் இதை வாசித்து பார்க்குறோம், சம் கலெக்ஷன்ஸ் அலோ டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் அண்ட் அதர்ஸ் டூ நாட். அந்த அதர்ஸ் யார்? செட்டு. அலோ பண்ணுறவர் யார்? லிஸ்ட். சம் ஆர் ஆர்டர்ட், ஆமாம், லிஸ்ட் ஆர்டர் அண்ட் அதர்ஸ் அன்ஆர்டர். ஆமாம், கரெக்டு தான், செட் அன்ஆர்டர்.
அதுதான் இங்கே என்ன கொடுத்துட்டாங்க அப்போ செட்டுக்கும் எது ஜேடிகே ப்ரொவைட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஆஃப் மோர் ஸ்பெசிஃபிக் சப் இன்டர்ஃபேஸஸ் லைக் செட் அண்ட் லிஸ்ட் சரியா அவ்வளோதாங்க சரியா இப்போ இதுக்கு கீழே அப்போ வேறு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க கன்ஸ்ட்ரக்டர் என்னென்ன கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டோரியெல்லாம் கொடுத்துருக்காங்க நமக்கு எது வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கலாம் சரியா சரி அவ்வளோதாங்க அப்போ இதில் இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் நம்ம ஓரளவு திஸ் இன்டர்ஃபேஸ் இஸ் அ மெம்பர் ஆஃப் எந்த இன்டர்ஃபேஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் கலெக்ஷன் இன்டர்ஃபேஸ் பற்றி திஸ் இன்டர்ஃபேஸ் இஸ் அ மெம்பர் ஆஃப் ஜாவா கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் அப்போது ஜாவா கலெக்ஷன்ஸ் இப்போ தான் நம்ம ஃப்ரேம் ஒர்க்னால் என்ன இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அதை இங்கே தான் பார்க்குறோம் தி கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் இஸ் எ யூனிஃபைடு ஆர்கிடெக்சர் எதுக்காக இந்த ஃப்ரேம் ஒர்க்கை கொண்டு வந்திருக்கோம் நாங்கள் வந்து ஒரு ஆர்கிடெக்சர் ஒரு பெரிய கட்டமைப்பு ஒரு வடிவத்தை கொண்டு வந்திருக்கோம் எதுக்காகவா ஃபார் ரெப்ரசன்டிங் அண்ட் மேனிப்புலேட்டிங் கலெக்ஷன்ஸ் எனக்கு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை ரெப்ரசன்ட் பண்ண வேண்டியிருக்கு அதை எடுத்துகிட்டு போய் யார்கிட்டயோ கொடுக்க வேண்டியிருக்கு இல்லை ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது இப்போது தமிழ்நாட்டில் எத்தனை பேர் டுவெல்த் எழுதணும் அவங்களோட லிஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கு தமிழ்நாட்டில் எத்தனை பேர் டென்த் எழுதணும் அவங்களோட லிஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்போ ரேஷன் கார்டு வச்சுருக்கிறவங்களுக்குலாம் 2000 ரூபா 4000 ரூபான்னு கொடுக்குறாங்க அப்படி ஒரு யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணுங்கிற லிஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கு அதுதானே மேனிப்புலேஷன் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாது அதுதான் இங்கே அந்த நீட் இருக்குது எனக்கு அதனால தான் இதை நான் படிக்கிறேன் கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க் ஏன் படிக்கிறேன் அப்படின்னா எனேபிளிங் தெம் டு பி மேனிப்புலேட்டட் இண்டிபெண்ட்லி ஆஃப் தி டீட்டெயில்ஸ் ஆஃப் தேர் ரெப்ரசன்டேஷன் அவங்க என்னவாகவும் இருக்கட்டும் எனக்கு அதை நான் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமா அப்படி பண்ணுறது மூலமாக என்ன லாபம் இட் ரெடியூசஸ் ப்ரோக்ராமிங் எஃபர்ட் வைல் இன்க்ரீஸிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்போ கலெக்ஷன்ஸ் ஏன் நான் படிக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர் சொல்லிட்டாங்க என்னவா இட் ரெடியூசஸ் ப்ரோக்ராமிங் எஃபர்ட் அப்போ எப்படி ப்ரோக்ராமிங் எஃபர்ட்டை இதை ரெடியூஸ் பண்ணும் எப்படி ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இப்போ நீங்கள் அரே படிச்சிருக்கீங்க நான் அரேயில் ஒரு எலமெண்ட் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபார் லூப் எழுதி அரே எழுதி அந்த அரேவுக்கு ஒரு ஃபார் லூப் எழுதி இதான் அரேன்னு வச்சுக்கோங்க இப்படி ஒரு அரே இருக்குது இந்த அரேயில் ஏன்னு ஒரு அரே இருக்குது இந்த அரேயில் ஒரு 100 எலமெண்ட் வச்சுருக்கேன் அதுக்கான ஸ்பேஸ் வாங்கி 100 எலமெண்ட்டை ஃபில் பண்ணிட்டேன் இப்போ நான் இன்டீஜர் நம்பர் ஈக்குவல்ஸ் டு 50 இது இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கன்னா நீங்கள் ஒரு ஃபார் லூப் எழுதி இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு 0 ஐ லெஸ் தேன் ஏ டாட் லென்த் ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படிலாம் எழுதி ஒரு ஓப்பனிங் ப்ரைஸ் போட்டு இஃப் நம்பர் ஈக்குவல்ஸ் டு ஏ ஆஃப் ஐ அப்படி இருந்துச்சுன்னா இருக்குன்னு ப்ரிண்ட் பண்ணிடு ப்ரிண்ட் பண்ணிவிட்டு லூப்பை பிரேக் பண்ணிடு அப்படி இல்லைன்னா கண்டினியூ பண்ணு இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் செய்யணும் கண்டிப்பாக அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணணுமா அந்த வேலையை நீங்கள் செய்யணும் கரெக்டாக ஒரு எலமெண்ட் இருக்கா இல்லையான்னு பார்க்குறது ஒரு எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறது ஒரு எலமெண்ட்டோட பொசிஷனை மாற்றுறது இப்போ இதே மாதிரி ஏன்னு ஒரு அரே வச்சுருக்கேன் இதே மாதிரி பின்னு ஒரு அரே வச்சுருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க சாதாரணமாக சொல்கிறேன் பின்னு ஒரு அரே வச்சுருக்கேன் அந்த அரையில் ஒரு 1000 எலமெண்ட் வச்சுருக்கேன் எனக்கு இது ரெண்டையும் சேர்த்து சி அரைவாக வேணும்னா என்ன பண்ணுறது அப்போ அதுக்கு நான் எப்படி கோடிங் எழுதுறேன் அதோட ஆர்டரிங்கை நான் எப்படி வைக்கிறது முதல்ல ஏவா பியா அதெல்லாம் நான் எப்படி வைக்கிறது அப்போது அதெல்லாம் எனக்கு பண்ணி கொடுக்குறதுக்கு தான் இவங்க இவ்வளோ மெத்தட்ஸ் வச்சுருக்காங்களே இப்போ நான் அரையில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் டெலீட் பண்ணணும் வெறும்னா கிளியர்னு கொடுத்தா போயிடும் இந்த அரையில் இந்த வேல்யூ இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் ஒரு அரே இருக்குது இன்னொரு அரே அந்த அரையோட சப்செட்டான்னு பார்த்து சொல்லுங்கள் எவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் எழுதணும் ஒவ்வொரு எலமெண்ட்டாக வெரிஃபை பண்ணி இது இருக்குது இது இருக்குன்னா இதுக்கு அடுத்தது இருக்கா அது இருக்குன்னா அதுக்கு அடுத்தது இருக்கா இப்படி ப்ரோக்ராம் எழுதணும்ல ஒரு அரே இன்னொரு அரையோட சப் அரேவான்னு பார்க்குறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது கண்டெயின்ஸ் ஆல்னு கொடுத்தா போதும் அவ்வளோதான் அப்போ இது என்னோடய ப்ரோக்ராமிங் எஃபர்ட்டை கம்மி பண்ணுது அப்போ கலெக்ஷன் நான் படிக்கிறது எதுக்கு என்னோடய ப்ரோக்ராமிங் எஃபர்ட் கம்மியாயிடும் வைல் இன்க்ரீஸிங் பெர்ஃபார்மன்ஸ் ஏன்னா எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் இதுவே பண்ணிடும் அதனால் என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடும் இட் எனேபிள்ஸ் இன்டர் ஆப்ரபிலிட்டி அமங் அன்ரிலேட்டட் ஏபிஐஸ் ஏபிஐனா என்னங்கிறதெல்லாம் பார்க்கலாம் சரியா நிறைய டேட்டாவை பின்னாடி எனக்கு வேறு வேறு இடத்துக்குன்னு இப்போதைக்கு புரிஞ்சு வச்சுக்கோங்க அங்கெல்லாம் எனக்கு அந்த டேட்டாவை பாஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெடியூசஸ் எஃபர்ட் இன் டிசைனிங் அண்ட் லேர்னிங் நியூ ஏபிஐஸ் அதான் அந்த ஏபிஐ டெவலப்மெண்ட்னா என்ன சும்மா ஃப்ரீயாக இருக்கும்போது வாட் இஸ் ஏபிஐன்னு பார்த்து வைங்க அதுவே உங்களுக்கு ஒரு ஐடியாவை கொடுக்கும் இப்போதைக்கு வேறு வேறு லொக்கேஷனுக்கு நான் டேட்டாவை அனுப்புறது வேறு வேறு ஸ்பேஸில் டேட்டாவை ஷேர் பண்ணுறது அப்படின்னு புரிஞ்சு வச்சுக்கோங்க அண்ட் ஃபாஸ்டஸ்ட்னா இன்க்ரீஸ் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் ஃபாஸ்டஸ்ட் சாஃப்ட்வேர் யூஸ் அடுத்து என்ன கொடுத்துட்டாங்க இந்த ஃப்ரேம் ஒர்க் இஸ் பேஸ்ட் ஆன் மோர் தேன் அ டசன் கலெக்ஷன் இன்டர்ஃபேஸஸ் அப்போ இன்டர்வியூ போகும்போது என்கிட்ட என்ன கேட்கலாம் உனக்கு தெரிஞ்ச கலெக்ஷன் இன்டர்ஃபேஸஸ் என்னென்னலாம் அப்படின்னு கேட்கலாம் உனக்கு தெரிஞ்ச இன்டர்ஃபேஸஸ் என்னென்ன
அப்படின்னு கேட்கலாம். அப்போ 12க்கு மேலே அப்படின்னா குறைஞ்சது நான் ஒரு 5-6 இன்டர்ஃபேஸாவது சொல்கிற மாதிரி இருக்கணும். பாதியாவது நான் சொல்லணும்ல. இட் இன்க்ளூட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஆஃப் தீஸ் இன்டர்ஃபேஸஸ். 12க்கு மேலே நாங்கள் இன்டர்ஃபேஸ் வச்சுருக்கோம்ப்பா, அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன்ஸையும் நாங்கள் வச்சுருக்கோம். என்ன கொடுத்துட்டாங்க, இட் இன்க்ளூட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஆஃப் தீஸ் இன்டர்ஃபேஸஸ். இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்னால் என்னது, கிளாஸஸ் அதையும் வச்சுருக்கோம். அண்ட் அல்காரிதம்ஸ் டு மேனிப்புலேட் தம், வேறு வேறு அல்காரிதமும் வச்சுருக்கோம். இதுதான் கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ். அப்போ இதோட ஓவர்வியூ கொடுத்துருக்காங்க. ஏபிஐ அவங்க பேச மேலே பேசின ஏபிஐ ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி டுட்டோரியல் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் யாரையும் நம்ப வேண்டிய தேவையில்லை, நானே போவேன், அஃபிஷியல் சைட்டை ஓப்பன் பண்ணுவேன். ஒரு ஐடியா கிடச்சிருச்சு, ஓகே கலெக்ஷனுங்கிறது ஒரு ஐடியா கிடச்சிருச்சு, இதை எப்படி படிக்கிறது நானாகவே படிக்க ஆரம்பிச்சிடுவேன். அப்போ இதெல்லாம் எனக்கு இன்டர்வியூ நோட்ஸ் மாதிரி பாருங்கள். கலெக்ஷன் ஏன்பா படிக்கணும், கலெக்ஷன்ஸ் ஒய் ஷுட் ஐ லேர்ன் கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க், 4 பாயிண்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க. ரெடியூசஸ் ப்ரோக்ராமிங் எஃபர்ட், இன்க்ரீசஸ் பெர்ஃபார்மன்ஸ், ஃபாஸ்டர் சாஃப்ட்வேர் யூஸ். ஏபிஐ மட்டும் விட்டுட்டா கூட நீங்கள் ஒரு 3-4 பாயிண்ட் சொல்லலாம். சரி, அது போக இந்த கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க்னு சொல்கிறீங்களே, அதில் என்னென்னலாம் இருக்குது, அதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்கிறோம். கலெக்ஷன் இன்டர்ஃபேஸஸ் இப்போ தானே பார்த்தோம். செட்டுன்னு ஒன்று இருக்குது, லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, பின்னாடி மேப்னு ஒன்று படிப்போம், அதுவும் ஒன்று இருக்குது. தீஸ் இன்டர்ஃபேஸஸ் ஃபார்ம் தி பேசிஸ் ஆஃப் தி ஃப்ரேம் ஒர்க். அப்போ கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்கை ஒருத்தர் படிக்கிறான்னா குறைஞ்சது இந்த 3 அவர் படிக்கணும். ஏன்னா அவங்களே தெளிவாக என்ன சொல்லிட்டாங்க, இந்த 3 முக்கியம்ப்பா. தீஸ் இன்டர்ஃபேஸஸ் ஃபார்ம் தி பேசிஸ் ஆஃப் தி ஃப்ரேம் ஒர்க், செட், லிஸ்ட், மேப். செட்டும் செட், லிஸ்ட், மேப் 3 தெரிஞ்சாதான் உங்களுக்கு கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க் தெரியுது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஜென்ரல் பர்பஸ் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் நாங்களே கிளாஸஸ்லாம் கொடுத்துட்றோம். ப்ரைமரி இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஆஃப் தி கலெக்ஷன் இன்டர்ஃபேஸஸ் அதுக்கான கிளாஸஸ்லாம் கொடுத்துட்றோம். லெகசி இம்ப்ளிமெண்டேஷன், அப்போ என்ன இம்ப்ளிமெண்டேஷனில் ஜென்ரல் பர்பஸ் இம்ப்ளிமெண்டேஷன், லெகசி இம்ப்ளிமெண்டேஷன், ஸ்பெஷல் பர்பஸ் இம்ப்ளிமெண்டேஷன், இவ்வளோ வித்தியாசம் இருக்கா? ஒரு கலெக்ஷன் ஒரு இன்டர்ஃபேஸ்னால் ஒரு இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அவ்வளோதானே, அதில் என்ன இவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க அப்படின்னா இருக்குங்க. லெகசி ஜென்ரல் பர்பஸ்னால் காமனாக எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி கொடுக்குறது. லெகசினா என்ன அர்த்தம்னா ஓல்டு இம்ப்ளிமெண்டேஷன். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. ஜாவா ஜேடிகே 1.0 ரிலீஸ் ஆகும்போது ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க, அதாவது அதுக்கு ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ ஜாவா 15-16 வருஷம் வந்துருச்சு, இவ்வளோ பீரியட் கிராஸ் பண்ணி ஒரு 20-25 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ இவ்வளோ காலத்துக்கு பிறகு அதெல்லாம் லெகசி. லெகசி ஆக்டர், பழம்பெரும் நடிகர் அப்படின்னா லெகசி ஆக்டர். அதுதான் இங்கேயும் ரொம்ப பழைய இம்ப்ளிமெண்டேஷன்ஸ். வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, ஏதாவது சின்ன சின்ன கேரக்டர் கொடுத்துக்கோங்க, வேண்டானா ஸ்கிப் பண்ணிடுவேன், அவ்வளோதான். ஏன்னா ஜென்ரல் பர்பஸ் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இருக்குது, ஸ்பெஷல் பர்பஸ் இருக்குது. சரியா, ஸ்பெஷல் பர்பஸ் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்னால் என்னது? அப்போ ஸ்பெஷல் பர்பஸ் இம்ப்ளிமெண்டேஷனுங்கிறது எனக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ பாருங்களேன், எனக்கு வந்து சர்ச்சில் லீனியர் சர்ச்னு ஒன்று இருக்குது, அப்புறம் ஏன் நான் பைனரி சர்ச்னு ஒன்று போகிறேன்? எனக்கு ஒரு நீடு இருக்குது, டைமை கம்மி பண்ணி கொடுக்கணும், டைமை கம்மி பண்ணி சர்ச்சிங் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நீட் இருக்குது, அதுதான் நான் லீனியரை விட்டுட்டு பைனரிக்கு போகிறேன். அதே மாதிரி தான் ஸ்பெஷல் பர்பஸ், சில டைமில் எனக்கு ஸ்பெஷல் பர்பஸ் நீட் இருக்கும். எனக்கு எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து இப்போ நான் ஒரு பெரிய நகைக்கடையோ ஒரு துணிக்கடையோ நடத்திக்கிட்டு இருந்தேன். அப்போ நகைக்கடை துணிக்கடைலாம் நடத்திக்கிட்டு இருக்கேன்னா என்னோடய கஸ்டமர்ஸ்க்கெலாம் நான் ஏதோ ஒரு இன்றைக்கி காலையில் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் இன்றைக்கி கடை திறந்துருக்கும், நாளையிலேருந்து கடை லீவுங்க, இன்றைக்கி காலையில் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் கடை திறந்துருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் நான் வாட்ஸ்அப்போ இல்லை எஸ்எம்எஸோ அனுப்பணும். ஏன்ட்ட ஒரு 2 லட்சம் கஸ்டமர்ஸோட டேட்டா இருக்குது. யாருக்கு ஃபஸ்ட் அனுப்புறது, யாருக்கு செகண்ட் அனுப்புறது? இப்போ எனக்கு இருக்கிற சாய்ஸ் இருக்குது. ஒன்று, ஏன்ட்ட என்ன ஆர்டரில் அவங்களோட மொபைல் நம்பர்ஸ் இருக்கோ அதே ஆர்டரில் நான் அவங்களுக்கு அனுப்பலாம். சாய்ஸ் நம்பர் 2, இது வந்து என்கிட்ட இருக்கிற ஆர்டரில் அனுப்புறது. சாய்ஸ் நம்பர் 2, அவங்க கடைசியாக என்கிட்ட எப்போ பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படிங்கிற பர்ச்சேஸ் டேட் இருக்குது. இப்போ போன மாதம் தான் ஒருத்தர் வந்துட்டு போயிருக்காரு, அப்போ அவருக்கு ஃபஸ்ட் அனுப்புவோம் அப்படிங்கிறது சாய்ஸ் நம்பர் 2. சாய்ஸ் நம்பர் 3, ஒரு மொபைல் நம்பர் எத்தனை தடவை என்கிட்ட ரிஜிஸ்டர் ஆகிருக்கு, எனக்கு வந்து ரிப்பீட்டட் ஆடியன்ஸ், ரிப்பீட்டட் கஸ்டமராக அவங்க இருக்காங்களா அப்படிங்கிறது சாய்ஸ் நம்பர் 3. சரியா, அப்போ இந்த மாதிரி பண்ணுறது. அப்போ இப்படி இதில் யாருக்கு அனுப்புறது? அப்போ நான் இதை நான் இதுதான் எனக்கு ஸ்பெஷல் பர்பஸ் இம்ப்ளிமெண்டேஷன். அப்போ இம்ப்ளிமெண்டேஷன் எனக்கு ஜென்ரலாக இதில் என்ன ஆர்டர், இந்த இப்படி மொபைல் நம்பர் இருக்கிற மொபைலுக்கெல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சு விட்ருங்கப்பானா அனுப்பலாம்,
இல்லை இல்லை, எனக்கு வந்து நிறைய என்கிட்ட பணம் கட்டி வாங்கினவங்களுக்கு நான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறேன், இல்லை அடிக்கடி எனக்கு வந்து வாங்கினவங்களுக்கு நான் ப்ரையாரிட்டி கொடுக்குறேன், இல்லை எனக்கு ரொம்ப லேட்டஸ்ட்டாக என்கிட்ட கஸ்டமர் ஆனவங்களுக்கு நான் ப்ரையாரிட்டி கொடுக்குறேன். இப்படி ப்ரையாரிட்டிஸ் கொடுக்கலாம், சரியா? இதுதான் இவங்க சொல்கிற, ஒரு நிமிஷங்க. இப்போ இதில் என்ன ஆர்டரில் நான் பண்ணுறது, இதுதான் ஸ்பெஷல் பர்பஸ். அப்போ நம்ம இதில் நமக்கான ஆர்டரை சூஸ் பண்ணுறோம்ல, அதான் ஸ்பெஷல் பர்பஸ் அப்படின்னு இவங்க சொல்கிறது. எங்கெங்கே இருந்துச்சு, இங்கேயா? கன்கரண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். இப்போ கன்கரண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்னா சைமல்டேனியஸ், ஹைலி கன்கரண்ட் யூஸ். ஒரே நேரத்தில் எனக்கு நிறைய கஸ்டமர்ஸை ரீச் பண்ணணும்னா அதுக்கு ஏதாவது சாய்ஸ் வச்சுருக்கீங்களா, இல்லை ஆர்டராக தான் போகுமா? ஓகே, நீங்கள் இந்த ரூல்ஸுக்கெல்லாம் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் கொஞ்சம் பண்ணுறீங்க. இப்போ எனக்கு ஒரே நேரத்தில் 100,000 பேருக்கு எஸ்எம்எஸ் போகுமா, 1/1 தான் போகுமா? 1/1 தான் போகும்னா 200,000 பேருக்கு சாயங்காலம் வரைக்கும் போயிட்டுருக்கோம், நைட்டு கடையை மூடிடும், யூஸே இல்லை. அப்போ கன்கரண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். அதாவது மல்டி த்ரெடிங்கை சப்போர்ட் பண்ணுற மாதிரி. மல்டி த்ரெடிங் பார்க்கல, அதனால் அந்த கன்கரன்சிங்கிறது மல்டி த்ரெடிங்கோட ரிலேட் ஆனதுன்னு புரிஞ்சு வச்சுக்கோங்க, சரியா? இதுதான் கன்கரண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸுங்கிறது. ரேப்பர் இம்ப்ளிமெண்டேஷன்ஸும் கிட்டத்தட்ட மல்டி த்ரெடிங்கோட கனெக்ட் ஆனது தான். அதையும் நம்ம அதோட சேர்ந்து பார்ப்போம். சிங்க்ரனைசேஷன் பற்றி பேசுவாங்க. சில இடத்துல எனக்கு கன்வீனியன்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன், நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, ரொம்ப ஷார்ட் பீரியடில் எனக்கு இது ட்ராவல் ஆகும் இந்த டேட்டா. அதில் நீங்கள் கன்கரண்ட்டாக அனுப்புனாலும் சரி, நீங்கள் வந்து 1/1 அனுப்புனாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, எனக்கு இது எனக்கு எப்படி வேணும்னா, எனக்கு ரொம்ப ஸ்பீடாக அதோட இம்ப்ளிமெண்டேஷன் நல்ல ஹை பெர்ஃபார்மன்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். இது தவிர இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இதில் பார்ஷியல் இம்ப்ளிமெண்டேஷன், அப்ட்ராக்ட் கீவேர்ட் நமக்கு தெரியும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறது, அரே யூட்டிலிட்டிஸ், சில இடத்துல என்ன தேவை இருக்கும் அப்படின்னா இந்த கலெக்ஷன் எல்லாம் அரேவாக மாற்ற வேண்டிய தேவை இருக்கும். நம்ம அரே யூட்டிலிட்டிஸில் பார்த்தது தான் java.util.array அப்படிங்கிறது, இதெல்லாம் அதில் தான் பார்த்தோம். இவ்வளவு அப்ரோச் இருக்குது. அப்போ இவ்வளோ அப்ரோச் இருக்குன்னா இவ்வளோ பெரிய பில்டப் கொடுக்குறாங்கன்னா நம்மளை எதுக்கு மென்டலாக ரெடி பண்ணுறாங்க? கொஞ்சம் ரெடியாக இருப்பா, நாங்கள் நிறைய கிளாஸஸ் வச்சுருக்கோம், இப்போவே உன்ட்ட சொல்லிட்டேன், 12 இன்டர்ஃபேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டேன், 12க்கும் தலைக்கு ஒரு கிளாஸ் இருக்குது, அப்போ மொத்தம் 12 கிளாஸ்னு நினச்சிக்காதப்பா, நாங்கள் எக்கச்சக்க இம்ப்ளிமெண்டேஷன் வச்சுருக்கோம், அந்த இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாம் இப்படி பிரித்து 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 வச்சுருக்கோம். அப்போ நீ குறைஞ்சது ஒரு 15, குறைஞ்சது ஒரு 20 ஜாவா கிளாஸஸ் ஆகுது, இது தொடர்பாக நீ படிக்க வேண்டியிருக்கோம், மென்டலாக அதுக்கு ரெடி ஆகிக்கும். அப்போ 20 ஜாவா கிளாஸ்னால் சும்மா நாங்கள் கிளாஸ் வச்சுருப்போமா? ஒரு கிளாஸுக்கு ஒரு 8-10 மெத்தடாவது இருக்கும். அப்போது அது எல்லாத்துக்கும் நீங்கள் ரெடியாயிருங்க அப்படிங்கிறது தான் இந்த மொத்த தியரியோட மறைமுகமான அர்த்தம், சரி? ஆனால் உண்மையிலேயே இவ்வளவு இதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும், ஆனால் உண்மையிலேயே அவ்வளோ கஷ்டமாக இருக்காது, 100% சொல்லலாம். ஏன்னா வந்ததே தான் திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். ஆடுன்னு ஒன்று இருக்குது, இவங்க என்ன பண்ணிட முடியும் கலெக்ஷன்னால், ஆட் பண்ண முடியும், ஆட் ஆல் பண்ண முடியும், ரிமூவ் பண்ண முடியும், ரிமூவ் ஆல் பண்ண முடியும், ரீடெயின் பண்ண முடியும். நீங்கள் யோசிங்களேன், உங்ககிட்ட ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னா என்ன பண்ண முடியும், ரீடெயின் பண்ண முடியும், ரீடெயின் ஆல் பண்ண முடியும், இருக்கா இல்லையான்னு செக் பண்ண முடியும், கண்டெயின்ஸ் அப்படின்னு செக் பண்ண முடியும், இஸ் எம்டி, எம்டியாக இருக்கா அப்படின்னு பார்க்க முடியும், அப்படி எம்டியாக இல்லைன்னா கிளியர் பண்ணுன்னு சொல்ல முடியும். இவ்வளோ தான், இதை தான் திரும்ப 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 எல்லா கிளாஸ்லேயும் செய்வாங்க. அப்போ நமக்கு பேஸ் ஐடியா புரிஞ்சிருச்சு. இது போக வேறு என்ன பண்ணலாம், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்கிறீங்கள, அப்படி இருந்துச்சுன்னா அதோட இண்டெக்ஸ் என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள், கேட்கலாமா? அதோட ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் என்னென்னு பார்த்து சொல்லுங்கள், லாஸ்ட் இண்டெக்ஸ் என்னென்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள், இது கொஞ்சம் கேட்கலாம். இது தவிர என்ன பண்ண முடியும், நீ வாங்கிட்டு வந்திருக்கிற லிஸ்ட்டில் காய்கறி எல்லாத்தையும் மட்டும் எடுத்து தனியாக வையே, மளிகை சாமானெல்லாம் எடுத்து தனியாக வைப்பா அப்படின்னு வீட்டில் அம்மா சொல்ல முடியும். அப்போ பெரிய ஆப்ஜெக்ட் இருக்குது, பெரிய கலெக்ஷன் இருக்குது நம்மக்கிட்ட, பை நிறைய, அதில் காய்கறி எல்லாம் எடுத்து தனியாக வைக்க போகிறோம், மளிகை சாமானெல்லாம் எடுத்து தனியாக வைக்க போகிறோம், அதுக்கு என்ன பேர், சப்லிஸ்ட். இப்படி சப்லிஸ்ட் ரெடி பண்ணலாமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், அவ்வளோதாங்க. இப்போ இது வரைக்கும் இவ்வளோ தான் பண்ண முடியும், வேறு எதுவுமே பண்ண முடியாது. இது தவிர வேறு என்னென்னலாம் பண்ணலாம், சாதாரணமாக யோசிப்போமே. இப்போ நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன், நான் கடைக்கு போனேங்க, காய்கறி வாங்கினேன், வந்து தக்காளி வாங்கினேன், வெங்காயம் வாங்கினேன், கேரட் வாங்கினேன்,
நான் அந்த முட்டை வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ முட்டை வாங்கியாச்சு, இதை இதை வந்து என்னோடய கலெக்ஷன் என்னோடய பேக்கில் எங்கே வைக்கிறது? அடியில் வச்சிருவா? அடியில் வைக்க முடியாது, நொறுங்கிடும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த ஆப்ஜெக்டை எடுத்து என்னோட இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டாக ஆட் பண்ணிடுங்க, இல்லைனா இதை கடைசியாக வச்சுருங்க, இந்த ஆப்ஜெக்டை கடைசியாக வச்சுருங்க, இந்த ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு வச்சுருங்க. இவ்வளோ தான் நான் கேட்க முடியும், வேறு எதுவுமே நான் கேட்க முடியாதுல்ல. அப்போ இந்த பேஸ் ஐடியா உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா பயப்படுறதுக்கு எந்த தேவையும் இல்லை. அதோடு சேர்ந்து அப்போ இதில் என்னென்னலாம் இருக்குது, இப்போ இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கணுங்கிற தேவையெல்லாம் இல்லை, ரொம்ப யூஸ் எல்லாம் கிடையாது. இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ரெண்டு மூணு நம்ம மூணையோ நாலையோ நம்ம பார்த்தாலே நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். சரி, அப்போ இந்த கலெக்ஷன் இன்டர்ஃபேஸஸ் பற்றி அடுத்து என்ன சொல்கிறாங்க? கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க்கில் நிறைய இன்டர்ஃபேஸஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, இந்த கலெக்ஷன் இன்டர்ஃபேஸஸ் ஆர் டிவைடட் இன்டு டூ குரூப்ஸ். ஒன்று த மோஸ்ட் பேசிக் இன்டர்ஃபேஸ், இது தாங்க ரொம்ப முக்கியம், ஜாவா டாட் யூட்டில் டாட் கலெக்ஷன். அப்போ இதுலேருந்து இன்னொரு விஷயம் தெரிஞ்சு போச்சு, என்னது இது எந்த பேக்கேஜில் இருக்குது, யூட்டில் பேக்கேஜில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இதுதான் பேஸ் இன்டர்ஃபேஸ், த மோஸ்ட் பேசிக் இன்டர்ஃபேஸ். இந்த ஒன் அண்ட் ஒன்லி பேசிக் இன்டர்ஃபேஸ்னு எழுதலை, த மோஸ்ட் பேசிக் இன்டர்ஃபேஸ்னு எழுதுகிறாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் இன்டர்ஃபேஸ் இருக்குமோங்கிற சந்தேகம் இருக்குது. சரி, இதோட ஃபாலோயிங் டிசெண்டன்ஸ் என்னென்னு எழுதிட்டாங்க. தி அதர் கலெக்ஷன் இன்டர்ஃபேஸஸ் ஆர் பேஸ்ட் ஆன் ஜாவா டாட் யூட்டில் டாட் மேப், கரெக்டா, அண்ட் ஆர் நாட் ட்ரூ கலெக்ஷன்ஸ். தான் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், கலெக்ஷனுக்குள்ளே நாங்கள் தனியாக ஒன்று வச்சுருக்கோம், அதை கலெக்ஷன்னு சொல்ல முடியாது ஆனாலும் வச்சுருக்கோம். ஏன்னா அதனால தான் அந்த கலெக்ஷன் இன்டர்ஃபேஸ்க்கு கீழே கொண்டு வரல மேப். அப்போ ஜாவா டாட் யூட்டில் டாட் கலெக்ஷனையும் ஜாவா டாட் யூட்டில் டாட் மேப்பையும் நான் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். மேப்பில் சார்ட்டட் மேப், நேவிகபிள் மேப், கன்கரண்ட் மேப், கன்கரண்ட் நேவிகபிள் மேப், இதெல்லாம் ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. சரியா, இந்த கதையெல்லாம் சொல்ல போகிறாங்க, இவ்வளோ தான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. சரியா, இப்போ இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்குது? இது தவிர நீங்கள் வந்து ஜாவா கலெக்ஷன் கலெக்ஷனுங்கிறது ஏதோ ஒரு பெரிய விஷயம், அந்த மைண்டில் இந்த கண்டென்ட்டெல்லாம் வாசிக்காதீங்க. சர்வ சாதாரணமாக கலெக்ஷனுங்கிறது நான் வந்து ஒரு கடைக்கு போகிறேன், இப்போ நான் சில கடையில் வந்து நான் வாங்கிட்டு வர பொருளை திரும்ப கொண்டு போய் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்ண்ணா. சில விஷயத்த எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாதுல்ல, ஒரு கார் வாங்கிட்டு வந்துட்டேன் கடைக்கு போய், திரும்ப அந்த காரை கொடுத்துட்டு இந்த கார் கலர் பிடிக்கலையா, எங்கள் அப்பா வேறு கலரில் கார் கேட்டார்னு வாங்க முடியுமா? இதே நான் வேறு ஏதாவது ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வரேன், வீட்டுக்கு வந்தோடனே இந்த ட்ரெஸ் எனக்கு செட் ஆகலைங்க, இது வந்து தப்பான சைஸில் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு நான் கடையில் போய் ரிட்டர்ன் பண்ண முடியும். அப்போது அதுதான் இவங்க சொல்கிறாங்க, கலெக்ஷன்ஸ் தட் டூ நாட் சப்போர்ட் மாடிஃபிகேஷன். சில இதை நீங்கள் மாடிஃபை பண்ண முடியும், சில இதை மாடிஃபை பண்ண முடியாது. அப்படி இருக்கிற கலெக்ஷனுக்கெலாம் அன்மாடிஃபையபிள்னு பேர். கலெக்ஷன்ஸ் தட் ஆர் நாட் அன்மாடிஃபையல், இவங்க பாருங்கள் நம்ம ஆன்சர் எழுதுகிற மாதிரியே எழுதியிருக்காங்க பாருங்கள். மாடிஃபையபிள்க்கு ஆன்சர் என்னவா, இதுதான் மாடிஃபையபிள்கான அஃபிஷியல் டெஃபினிஷன். கலெக்ஷன்ஸ் தட் ஆர் நாட் அன்மாடிஃபையபிள் ஆர் மாடிஃபையபிள். நல்லா இருக்குல்ல, அப்போ அன்மாடிஃபையபிள்க்கு நம்ம எப்படி டெஃபினிஷன் எப்படி எழுதிக்கலாமா? கலெக்ஷன்ஸ் தட் ஆர் நாட் மாடிஃபையபிள் ஆர் அன்மாடிஃபையபிள், எப்படி எழுதிக்கலாமா? அப்படி தான் எழுதியிருக்காங்க. நம்ம ஆனால் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இதெல்லாம். சில இடத்துல கலெக்ஷன், அதாவது கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை மாடிஃபை பண்ணலாம், உண்மையிலேயே சில இடத்துல பண்ண முடியாது. கலெக்ஷன்ஸ் தட் அடிஷ்னலி கேரண்டி தட் நோ சேஞ்ச் இன் த கலெக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இம்யூட்டபிள் ப்ராப்பர்ட்டி நமக்கு ஏற்கனவே தெரியும், கரெக்டா? அப்போ சில கலெக்ஷன் வந்து இம்யூட்டபிளாக இருக்கும், சில கலெக்ஷன் மியூட்டபிளாக இருக்கும். இம்யூட்டபிள் மியூட்டபிள் நம்ம ஸ்ட்ரிங்கிலேயே படிச்சிருக்கோமா? அவ்வளோதான். சில கலெக்ஷன்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு சைஸாக இருக்கும், சில இது வந்து ஃபிக்ஸ்டு சைஸாக இருக்காது. இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, சும்மா நம்மகிட்ட சொல்லி வைக்கிறாங்க, அப்படியா அப்படியான்னு கேட்டுட்டு விட்டுறணும். ஆ இவ்வளோ நான் படிக்கணுமா அப்படின்லாம் யோசிச்சிக்கக்கூடாது. இவங்க இங்கே கொடுத்துருக்கிற இந்த பில்டப் அளவு உண்மையிலேயே கண்டென்ட் ஒர்த்து கிடையாது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த நான் சொன்ன இந்த மெத்தட்ஸை தெரிஞ்சுக்கிறதே போதுமானதாக இருக்கும், இதுவே உங்களுக்கு எனஃப். இது நல்லா புரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கலெக்ஷனில் ரொம்ப ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம். சரியா, வேறு என்னென்ன க்வெஸ்டின்ஸ்லாம் இருக்குது? இவங்க பெரிய இந்த கொடுத்துட்டாங்களா, செட், லிஸ்ட், கியூ இல்லை டிக்யூ, மேப், அதுக்கான என்னென்ன கிளாஸஸ்லாம் இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் நம்ம போக போக பார்த்துக்கலாம், ரெண்டு மூணு நாள் உட்காந்து பார்த்தா புரிஞ்சிடும்.
வேறு இதில் இது இப்போ நான் இது வரைக்கும் பேசியிருக்கிறதுல என்னென்ன குவஸ்டின்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத வேணால் சொல்லுங்கள். அப்படி எந்த குவஸ்டினும் இல்லைன்னா இன்றைக்கி நம்ம பேசியிருக்கிறது வெறும் தியரி, அதுலேயும் லிஸ்ட்டு செட்டை பற்றி மட்டும்தான் பேசியிருக்கோம், க்யூ மேப் பற்றிலாம் பேசலை. அதெல்லாம் கூட பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போ இது வரைக்கும் சொன்னதில் ஏதாவது பயமுறுத்துகிற மாதிரி இருக்கா? இல்லை சார். இல்லை கஷ்டமா இருக்கு, இல்ல இது எனக்கு புரியல, அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? கஷ்டமா இல்ல சார், ஆனா நிறைய இருக்கு, நிறைய நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். அந்த மாதிரி கலெக்ஷனை பொறுத்த அளவுல பிராக்டிஸ் பண்ணலனா மறந்து போயிடும். என்ன பிரச்சனை ஆகும்னு சொல்றேன், இன்டர்வியூக்கு போவேன், இன்டர்வியூ போனோடனே ஐ வாண்ட் டு இன்சர்ட் அன் ஆப்ஜெக்ட் இன் டு எ கலெக்ஷன், டூ யூ ஹாவ் எனி மெத்தட், டூ யூ நோ எனி மெத்தட் அப்படின்னு கேட்பாரு. நம்ம அப்போ உட்காந்து ஆடுன்னு மெத்தட் நேம் படித்தோமா இன்சர்ட்டுன்னு படித்தோமா, ஏன்னா நமக்கு ரெண்டும் ஒரே மாதிரி ஃபீலிங்காக இருக்கும். அப்போ நமக்கு மறந்து போயிடும். ஐ வாண்ட் டு ரீப்ளேஸ் அன் ஆப்ஜெக்ட் இன்சைட் அ கலெக்ஷன், டூ வி ஹேவ் எனி சச் மெத்தட் அப்படின்னா ரீப்ளேஸ்னு படித்தோமா ரிமூவ்னு படித்தோமா, ரீப்ளேஸ்னு மெத்தட் படித்தோமா படிக்கல, இந்த கன்ஃபியூஷன் வந்துடும். ஏன்னா க்வெஸ்சன் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவும் ஈஸியாகவும் இருக்கும். அதனால் என்ன பண்ணணும்னா கலெக்ஷனை பொறுத்தளவில் அப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ணிடணும். கலெக்ஷன் ஒருத்தருக்கு நல்லா வரணும்னா நான் என்னோட ரெக்கமெண்டேஷன், அவருக்கு பெரிய அறிவெல்லாம் தேவையில்லை, பயங்கரமாக கஷ்டம் அப்படிங்கிறது இல்லை, நேரம் நிறைய ஒதுக்கி கலெக்ஷனை படிச்சிடணும் அவ்வளோதான், மற்றபடி அதில் எந்த கஷ்டமும் கிடையாது. அப்போ நான் இதுவரைக்கும் சொன்னதை பார்த்துட்டு வரீங்களா? இதை அண்டர்ஸ்டாண்டிங் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கை பிளாகில் எழுதுங்க. அதுக்கடுத்து நம்ம நான் அடுத்த கிளாஸ்லேருந்து ஒவ்வொரு மெத்தட் கிளாஸஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவோம், அதை அப்படியே செஞ்சே பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இது எஸ்கியூஎல் மாதிரி, எஸ்கியூஎல் மாதிரினா ஸ்ட்ரெயிட்டாகவே ஈஸியாக இருக்குங்கிறீங்களா? இல்லை சார், கமெண்ட்ஸ் மெத்தட்ஸ்லாம். ஆ ஆமாம், கரெக்ட் தான். சரி, அப்போ இது வரைக்கும் பார்த்துட்டு வாங்க, நம்ம அடுத்த கிளாஸில் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே சார். அந்த சொல்லுங்க, ஃபீவருக்கு என்ன சார் எடுத்துக்கிட்டீங்க?